கனவுகள். இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமாக பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கிரகத்தை ஈஸியாக ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. அதே மாதிரியே உயிரோடு இல்லாத ஒருத்தரை ஏஐ டெக்னாலஜி மூலமாக உயிரோடு இருக்க மாதிரி திரும்ப கொண்டு வர்றாங்க. இப்படி விஞ்ஞான வளர்ச்சி பல மடங்கு வளர்ந்து நிற்கிது. இருந்தாலும் நம்ம கிட்டிருக்க சில கேள்விகளுக்கு இன்னும் விஞ்ஞானத்தாலே பதில் சொல்ல முடியலன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கேள்விகளில் ஒன்று தான் கனவுகள். கனவு அப்படின்னா இதுதான், இதனால தான் கனவு வருதுன்னு 100% சரியான அறிவியல் காரணம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லியாகணும். இதுக்கு காரணம் கனவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ண பல வல்லுநர்களோட கருத்து வேறுபட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளை பெரும்பாலானவங்க கனவுனா இதுதான் ஒரு புரிதல் வச்சுருப்போம். நம்ம லைஃப்பில் நடந்து முடிஞ்ச நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள், நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் எல்லாம் நம்ம மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம உடம்பு தூங்கும்போது பிரெயின் ஆக்டிவாக இருக்கனால அதில் ஓடுற நினைவலைகள் எல்லாம் நமக்கு ஒரு கனவு மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கலாம். சில பேர் பின்னாடி நடக்க போகிற விஷயத்துக்கு முன்கூட்டியே வர அறிகுறி தான் கனவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த கனவு வந்தால் என்ன நடக்கும், எது வந்தால் நல்லது, எது வந்தால் ஆபத்துன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் டெய்லி கனவோட கனெக்ட் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் பிறந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். முதல்ல ஃபாலிங். இந்த கனவை நம்ம எல்லாருமே ஒரு தடவையில் பல தடவை ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது இந்த கனவு எப்படி இருக்குன்னா, ஒரு மலை உச்சியிலையோ இல்லை ஒரு பில்டிங் டாப்ல இருந்தோ திடீர்னு நம்ம கீழே விழுந்துட்டு இருக்க மாதிரி வரும். ஒருவேளை நம்ம கீழே விழுந்துட்டா நம்ம கனவு உடனே கலைஞ்சிரும். கனவு கலையறதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல ஏன் கீழே விழுகிற மாதிரி கனவு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உச்சியிலிருந்து கீழே விழுற மாதிரி கனவு வந்ததுன்னா உங்க லைஃப்ல ஒரு சரியான சப்போர்ட் இல்லாமல் இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்கிறது. ஒர்க் பிளேஸில் யாருமே நம்ம கூட பேசாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்களில் அன்சப்போர்ட்டடாக இருக்க மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி கனவு வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம கீழே விழுந்த உடனே ஏன் நம்ம கனவு கலையுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான பதில், நம்ம கீழே விழுந்துட்டா இறந்துட்டோன்னு அர்த்தம். இறந்ததுக்கப்புறம் எப்படி செயல்படணும்னு நம்ம மூளைக்கு தெரியாது. அதனால தான் பெரும்பாலான கனவுகளில் நம்ம இறந்துட்டால் கனவும் கலைஞ்சிரும். ஆனால் ஒருவேளை கனவு வரும்போதே நம்ம அதில் இறந்த நிலையில் இருந்தால் கனவு கலையாது. நடந்துட்டு இருக்க கனவுல இறந்தால் மட்டும்தான் கனவும் கலையும். நெக்ஸ்ட் டைம் கனவுல விழுந்தாலோ இல்லை இறந்தாலோ இப்போ நான் சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க. சேசிங். இந்த கனவு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்திருக்கும். ஏதாவது ஒன்று இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை துரத்திட்டு இருப்பாங்க, நம்ம ஓடிட்டு இருப்போம். இதுக்கான காரணம் நம்ம ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதான்னு கனவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ப்ரௌனுங்கிற வல்லுநர் சொல்லியிருக்காரு. இந்த வகை கனவுகளுக்கு காரணம் கடன் தொல்லை, கவனக்குறைவு, இல்லை யாரோ நம்ம டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களை டாமினேட் பண்ணி ஒர்க் ப்ரெஷரை ஃபுல்லாக உங்கள் மேலே திணிக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் சேஸ் பண்ணுற மாதிரி கனவுகள் வந்தால் ஏதோ ஒன்றுலேருந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்னென்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக தப்பிச்சிருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடி வரும். ஸ்லீப் பேரலைஸ். இது கனவு மாதிரியே ஒரு உணர்வு. இப்படி ஸ்லீப் பேரலைஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேட் ஃபீலிங் தான் இருக்கும். இந்த ஸ்லீப் பேரலைஸ் எப்படி இருக்குன்னா, பாதி கனவு பாதி நிஜம்னு சொல்லலாம். அதாவது 50% தூக்கம், 50% முழிப்பில் இருக்கும்போது உங்கள் மூளை ஒரு சைடு எந்திரிக்க ட்ரை பண்ணும், இன்னொரு சைடு தூங்குறதுனால கனவு கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த மாதிரி ஆகும்போது உங்களால் உங்கள் பாடி அசைக்க முடியாது, கத்தவும் முடியாது. உங்க பக்கத்துல யாராவது படுத்திருந்தா அவங்களை தொடர்க்கு ட்ரை பண்ணுவீங்க, பட் உங்களால முடியாது. இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு உங்க பாடி எப்படியாவது அசைச்சிருங்க, இல்ல பேசாம படுத்து கனவு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி ஸ்லீப் பேரலைஸ் வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பயப்படுற ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, இல்ல அதை பத்தி கேள்விப்படுறீங்க, கோஸ்ட் ஸ்டோரிஸ், கிரைம் ஸ்டோரிஸ் மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு லேட்டா தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இப்போ உங்க மைண்ட்ல நீங்க பயப்படுற விஷயத்தை பத்தி பாத்தீங்களா, அதோட பயம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் உங்க உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படுறதுனால உங்க பிரெயின் உங்களை தூங்க வைக்க ட்ரை பண்ணும். அதே மாதிரி ஒரு சைடு மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்கள் சீரான தூக்கத்தை அறத்தூக்கமாக மாற்றி அதில் வர கனவு மூலமாக உங்கள் பாடியை பேரலைஸ் பண்ணிடுது. இந்த ஸ்லீப் பேரலைஸில் சில பேரில் கண்களை மட்டும் திறந்து பார்க்க முடியும், பட் பாடி அசைக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட். பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி கனவுகள் வந்தால் பாசிட்டிவ் சைன்னு சொல்கிறாங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு சில டைமில் ஆண்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி கனவுகள் வரும்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனவுகள் வந்தால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் தொழில், வேலை, படிப்பு மாதிரி விஷயங்களில் உங்களோட ஐடியா கரெக்டாக தான் இருக்குங்கிறது இந்த மாதிரி கனவுகள் குறிக்குது. நெக்ஸ்ட் ரன்னிங் லேட். ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு லேட்டாக போகிற மாதிரி கனவு வந்தால் உங்கள் லைஃப்பில் அதிகமாக டைம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறது அர்த்தம்னு கனவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற லாரன்ஸுங்கிற வல்லுநர் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு உங்கள் ஒர்க் பிளேஸில் பஞ்சிங் சிஸ்டம் இருக்கலாம், உங்கள் ஸ்கூல் பெல் பக்கத்தில் உங்கள் கிளாஸ் ரூம் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டேட்டுக்குள்ளே உங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சி அந்த டேட் அடிக்கடி பார்த்துட்டே வந்திருக்கலாம். இந்த மாதிரி சமயங்களில் உங்கள் மைண்டு டைம் மேலே ஒரு கவனத்தை வச்சுட்டே இருக்கும். அந்த கவனம் தான் லேட்டாயிருமோன்னு உங்களை தூண்டி விட்டு லேட்டாக போகிற மாதிரி கனவுகளை வர வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம டெய்லி லைஃப் கனவுல வர்றது, செலிபிரிட்டி கூட மீட் பண்ணுற மாதிரி கனவு வர்றது, நம்ம பார்ட்னர் நம்மளை சீட் பண்ணுற மாதிரி கனவு வருது, இல்லை நம்ம அவங்கள சீட் பண்ணுற மாதிரி கனவு வருது, இது எல்லாமே நம்ம மைண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதா வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் சைடில் கனவுகளுக்கு வேற மாதிரியான அர்த்தங்கள் இருக்குது. இது உங்களை சந்தோஷப்படுத்தலாம், இல்லை பயப்படுத்தலாம். கனவுல பாம்பு வந்தால் நல்லது, பறவு வந்து கொத்துனா கெட்டதுன்னு நிறைய விஷயங்களை பிலீவ் பண்ணுறாங்க. முதல்ல யானை. யானை கனவுல வந்தால் வலிமையான ஆற்றலை குறிக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களை முன்னோக்கி கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாம்பு படம் எடுக்கிற மாதிரி கனவு வந்தால் நல்லது நடக்க போகிறதுக்கான அறிகுறினு சொல்லப்படுது. இதுவே ஒரு காக்காவோ கழுகோ நம்ம தலையில் வந்து கொத்துனா கெட்ட செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம்னு நம்புறாங்க. அதே மாதிரி சில கனவுகளில் நீங்கள் நிர்வாணமாக இருக்க மாதிரி வரலாம்.
இப்படி கனவு வந்து அவமானம் இல்லை கவலை வரப்போகுதுன்னு அர்த்தம்னு சில பேர் நம்புகிறாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் நிர்வாணமாக இருக்க மாதிரி கனவு வந்தால் நீங்கள் தூய்மையானவர் நேர்மையானவர்னு அர்த்தமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி தூய்மையான மனசு இருக்கிறவங்களால மட்டும்தான் தங்களை கனவுல நிர்வாணமாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தண்ணியில் மூழ்கிற மாதிரி கனவு வர்றது. தண்ணினா ஆறு ஏரி குளம் கடல் மாதிரி இடங்களில் மூழ்கிற மாதிரி கனவு வந்தால் அவங்களை ஆட்டி படைச்சிட்டு வந்த கஷ்டம் போக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குடிசைக்கு நல்ல செய்தி வரலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு. உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு கல்யாணம் ஆசை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. யாருக்கு வேணால் இப்படி கனவு வரலாம். அப்படி கல்யாணம் பண்ணுற மாதிரி கனவு வந்ததுன்னா அதிர்ஷ்டம்னு நம்புகிறாங்க. நெக்ஸ்ட் ட்ராவல். ட்ராவல் பண்ணுற மாதிரியோ இல்லை ட்ராவலுக்கு ரெடி ஆகிற மாதிரி கனவு வந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த கனவுகள் உங்கள் ஆன்மீக பயணத்தை குறிக்கிறதா நம்புகிறாங்க. அதே மாதிரி நேர்மறையான விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறது தான் அர்த்தம்னு சொல்கிறாங்க. அடுத்து இறந்தவங்க கனவுல வர்றது. இறந்தவங்க கனவுல வந்து உங்களை கூப்பிடுறது பேசுறது இந்த மாதிரிலாம் கனவு வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இறந்த நபர் மேலே உங்களுக்கு அதிக அன்பு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு உங்கள் மேலே அதிக அன்பு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க கூட உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இறந்த ஒருத்தரை பற்றி அதிகமாக சிந்திச்சாலும் இப்படி கனவு வரும். பட் இறந்தவங்க கனவுல வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கடவுள். கடவுள் நம்ம கனவுல வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுது இல்லை நல்ல செய்தி தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சில இடங்களில் அந்த கடவுள் நம்மளை வழிபடுறதுக்கு அழைக்கிறதா நம்புறாங்க. இந்த மாதிரி பல கனவுகளுக்கு பாசிட்டிவ் சைனும் சில கனவுகளுக்கு நெகட்டிவ் சைனும் இருக்கிறதா நம்பப்படுது. ஆனால் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் 100% உண்மையானு கேட்டால் தெரியாதுன்னு தான் சொல்லியாகணும். கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா கனவுகள்ங்கிறது நம்ம ஆள் மனசில் ஸ்டோர் ஆன ஒரு விஷயம். நம்ம தூங்கும்போது நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அப்படி ஓடுற விஷயங்கள் நம்ம கற்பனையோட கலந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கனவாக வருது. கற்பனை கனவுங்கிறதுனால தான் நிஜத்தில் நடக்காத பல விஷயங்கள் கனவுகள் நடக்குது. உதாரணத்துக்கு நம்ம பறக்கிற மாதிரி திடீர்னு ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி ஆகிற கனவுகள் எல்லாம் வரும். ஸோ கனவுகள்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் பார்க்குற கேட்குற விஷயங்கள் எல்லாம் கற்பனை கூட சேர்ந்து ஒரு மாயையாக வர்றது தான். இப்போ கனவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதிகமாக எந்த மாதிரி கனவுகள் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கூட உங்கள் கனவை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.